வணக்கம் வாழ்க வளத்துடன் நடப்பே ராஜபூபதி நிறுவனம் மற்றும் ஃபைட்டர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி சார் மை ஒய்ஃப் மார்க் அஸ்பர் கி ஒன் செவன்டி ஒன் பை பட் அஸ் பர் டிஎன்பிஎஸ்சி ஒன் ஃபார்ட்டி சம்திங் ஹேப்பன் இன் தேர் எண்ட் தேர் எண்ட் அதே மாதிரி அவங்க வந்து ஓஎம்ஆரில் மிஸ்டேக்கும் பண்ணலை சரிங்களா சோ இது வந்து ஒரு மெசேஜ் கிடையாதுங்க இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய மெசேஜ் எங்களுக்கு இண்டிவிஜுவலா அனுப்பிச்சிருக்கிறாங்க இது மாதிரி மத்த நான் கேட்ட அகாடமிக்ஸ கேட்கும்போது அவங்களும் இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் எந்த ஒரு தேர்வுகளும் இந்த மாதிரி சொன்னது கிடையாதுங்க அதாவது ஒரு ஒன் செவன்டி ஒன் போட்டிருக்காங்க அவருக்கு வந்து ஒன் ஃபார்ட்டிக்குரிய மதிப்பெண் தான் வந்திருக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் நார்மலா இந்த மாதிரி தேர்வுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆஸ்பிரன்ஸ் அல்லது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் ஆஸ்பிரன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்த பின்னாடி டென்டேட்டிவ் கீ விட்ட பின்னாடி உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் வருது அப்படின்னு கேட்டீங்க எவ்வளவு கேள்விகள் கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த டவுட்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இன்னொரு இருபது கொஸ்டின் எனக்கு கேட்கல அப்படின்ட்டு அப்ப எப்பவுமே அவங்களுக்கு எவ்வளவு வரப்போகுதோ அதை விட தான் சொல்லுவாங்க எப்பவுமே அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை விட தான் அவங்களுக்கு வரும் வரணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பியூட்டர் கொஷ்டின்ஸ் அனுப்புகிறோம் அதெல்லாம் அவங்க கண்டிருக்க மாட்டாங்க டிஸ்பியூட்டர் ரொம்ப டிஸ்பியூட்டட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேர் எல்லாருக்குமே மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா மதிப்பெண்கள் கூட தான் செய்யணும் அதாவது நீங்க எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்களோ அதை விட எப்பவுமே தான் செய்யணும் இதுதான் ஒவ்வொரு தேர்வுலையும் நடக்கக்கூடியது அப்போ நம்ம டிஎன்பிசிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு குணறுபடி நடந்திருக்கு அது மட்டும் கிடையாது இதே தேர்வுல அதுவும் நான் கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தஞ்சு தான் போட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது கேள்விகள் பதினஞ்சு கேள்விகள் கூடுதலாக வந்திருக்கு அது எப்படிங்க அப்ப கூடுதலாக இருக்கும் குறைஞ்சு வருதுன்னா நீங்கள் சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கூடுதலாக வருது அப்போது இந்த மாதிரி இரெகுலாரிட்டிஸ் அப்ப வருது அப்படின்னா அப்போ இவர் நினைக்கிற மாதிரி ஏதோ நடந்திருக்கிறது அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா அப்படிங்கிறதா கொஸ்டின் தெரிஞ்சு அப்படிங்கும்போது சில முறைகேடுகள ஈடுபட்டிருக்கலாம் தெரியாமல் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதை சில பேர்த்து நான் கேட்டேன் அவங்களும் ப்ரூஃப் இந்த மாதிரி ஒன்பது மாதம் எட்டு மாதங்கள்ல இந்த மாத கணக்கில் இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் வைக்கும்போது அதில் அந்த மாதிரி இங்கு வந்து பால் பாயிண்டா இருந்தால் கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அந்த ஷீட் வந்து கொஞ்சம் அதாவது இவங்க சொல்றாங்க தெரியுங்களா அன்பிட் எவாலுவேஷன் அந்த அன்பிட் எவாலுவேஷன் வந்து அவங்க ஆஸ்பிரன் பண்ண தப்பால கிடையாது இந்த மாதிரி பேப்பரை வச்சதுனால அதை வந்து படிக்க முடியாம போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு அன்பிட் பாத்துருக்கீங்களா இப்படி எல்லாம் எந்த தேர்வுலையும் இது வரைக்கும் நடந்ததுல கிடையவே கிடையாது இது வரைக்கும் நடந்ததுல அப்படி சொன்னதும் கிடையாது அதுக்கப்புறம் டிஎன்பிசி என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுடைய பழைய டிராக் ரெக்கார்டு பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் தமிழ் தகுதி தேர்வுல வந்து அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல ஏன்னா அந்த குரூப் டூக்கு அவங்க கதை விட்டாங்கல்ல அப்போ வர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த டெஸ்கிரிப்டிவ் தமிழ் தகுதி தேர்வு நடப்படலை அப்போ வந்து அதை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சு தான் பேசுறாங்க ஸோ அதே மாதிரிதான் இங்க புதுத்தமிழ்ல வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் உள்ளதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் தான் எங்க இதுல தோல்வி அடைவாங்கன்னு சொன்னதுல முப்பது சதவீதம் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அதுல உள்ள நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் குரூப் டூவே கிளியர் பண்ணியிருக்கேன் நினைச்சு பாருங்க ஒருத்தர் குரூப் டூ கிளியர் பண்ணியிருக்காரு குரூப் டூ பில்லிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காரு அப்ப குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு எண்பதாவது பண்ணியிருப்பாருல நினைச்சு பாருங்க கூடவே பண்ணியிருப்பாரு சொல்றேன் அப்போ ஒரு குரூப் டூ பிரில்லிம்ஸ் கிளியர் பண்ணவருக்கு குரூப் போர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ்ல நீங்க எடுக்கல அப்படின்னா தமிழ் ஒண்ணும் கிடையாது எப்பவே நமக்கு தெரியும் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் வெளியே இருந்து கேட்பாங்க சிலது அசஸ் அண்ட் ரீசன் டைப்பில் இருக்கும் சரிங்களா சில கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் டைப் கொடுத்து கொஞ்சம் டைம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் கொஞ்சம் மதிப்பெண் எடுக்க கஷ்டமாக இருக்கும் ஆனால் பொதுத்தமிழ் எப்பவுமே ஸ்கூல் புத்தகத்திலேருந்து தான் எடுப்பாங்க உங்களால் நல்ல ஸ்கூல் புத்தகத்தை படித்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து எடுக்கலாம் ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொது தமிழ்லேயே பதினெட்டு லட்சத்தில் அஞ்சு லட்சம் பேர் வந்து ஒரு நாற்பது கேள்விகள் சரியாக பண்ணலை அதுலேயே உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் மார்க் கிடையாது உண்மையிலே சொல்றேன் சில சமயம் வெறும் சிபி போட்டீங்களா நாற்பதுக்கு மேலே வந்துடும் நாற்பது கிட்ட வந்துடும் மீதி உள்ளது தெரிஞ்சது எவ்வளோ கொஸ்டின்ஸ் நார்மலாக தெரியும் ஒண்ணுமே தமிழே அது ப்ரிப்பரே பண்ணாதவங்களே பண்ணீங்கன்னா கூட உங்களால் நிறைய எடுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்டவங்களை அந்த ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு என்ன சொல்றேன் இதெல்லாம் ஒரு எந்த ஒரு சாதாரண ஒரு லேமேனுக்கும் வரக்கூடிய டவுட்ஸ் புது தமிழ்ல ஐந்து லட்சம் பேர் தோல்வி அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ குளறுபடிகள் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத வந்து டிஎன்பிஎஸ்சி பார்க்கணும் சார் அதுக்கப்புறம் சில பேர் இருக்கவங்க ஒரு இதுல உள்ள ஒரு காமெண்டை காட்டினாங்க ஆபீஸ்ல அதாவது சார் இது மாதிரி நீங்க தான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமே வரும் அப்படின்னே சொல்லியிருந்தீங்க பின்னாடியே வேக்கன்சி வந்த பின்னாடியுமே இப்பவே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னேன் கரெக்ட் தானா தான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ கூட இருக்கு நீங்க பாக்கலாம் ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன் அப்பயே நிறைய பேர் ஒருத்தங்க கிடையாது ரெண்டு மூணு கிடையாது சார் எல்லா இடத்துலயும் வந்து சில இடத்துல பணத்தெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து பணம் கொடுத்து இந்த குரூப் போர் பண்றாங்க அப்போ அந்த மாதிரி சில பேர் முறைகேடுகள்ல இந்த மாதிரி நிறைய பேரை நீங்க உள்ள போட்டீங்க அப்படின்னா அப்பதான் நான் ஹிண்ட் சொல்லியிருந்தேன் சரிங்களா அப்போ கட்டாப் உயர்வதற்கு காரணம் இப்ப கட் ஆப் வந்து நார்மலா நடந்து இருந்ததுன்னா எந்த குளறுபடியும் இல்லாமல் நடந்திருந்தது அப்படின்னா நார்மலான கட் ஆஃப் தான் வந்திருக்கும் நான் சொன்ன கட் ஆஃப்லயே மைனஸ்ன்றதை போட்டு வந்திருக்கலாம் எப்பவுமே நான் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீன்னு சொல்லுவேன் அப்போ இந்த மைனஸ் த்ரீயை போட்டு வந்திருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் த்ரீயை போடுற மாதிரி நிலைமை வந்துருச்சு அப்போ பிளஸ் த்ரீ மாதிரி போடுறதுக்கு நிலைமை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குளிர்படிக்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் ஸோ அதை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இத ஒரு ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கூடாது ஏதோ சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடாது ஈகோ கூடாது என்ன அப்படிங்கிறத விசாரிக்கணும் அதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு நாங்க கேட்கறோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துட்டான் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனா ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுங்க அதே இதுக்கு பின்னாடி போ எல்லாமே அந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கொடுத்து என்ன பிரயோஜனம் ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் கொடுக்காம வித் ஃபைனல் கீஸ் எப்படியெல்லாம் நீங்க எந்த லட்சணத்துல எல்லாம் நீங்க கீ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வேடாமா ஏன் இப்படி வருது குரூப் இப்படிதான் குரூப் டூ பிரிலிம்ஸ்லயும் இப்படிதான் எனக்கு தெரிந்த மாணவரே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சரிங்களா அவரெல்லாம் கம்மியா தான் போட்டிருந்தாரு ஆனா அவருக்கு பிரிலிம் கிளியர் ஆச்சு ஆனா அவர் மெயின்ஸே எழுத போகல எனக்கு தெரியும் மெயின்ஸ்லாம் எழுதலை சார் அப்படின்னே சொல்லிட்டாரு எழுதலை மெயின்ஸ் எழுதல ஆனா பிரிலிம்ஸ் கிளியர் ஆனதுன்றது எனக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி எக்ஸன்ட்ரிக்கா மெஷின் திகே பண்ணதா இல்ல குளர்படிகள் முறைகேடுகள் நடந்ததா ஸோ இதுதான் எல்லாரோட தேர்வுகள் இருக்கிறது எவ்வளோ தேர்வுகளும் இதை எப்படி எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்துரும் வந்துரும் இது வந்தா நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அன்பிட் ஃபார் எவாலுவேஷன் இல்லைன்னா நாட் குவாலிஃபைடு தமிழ் அப்படின்னு வந்தா என்ன அர்த்தம் இல்ல வந்து எதிர்பார்த்து எவ்வளவு எதிர்பார்த்ததை வந்து விவங்கலாம் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நினைச்சு பாருங்க நூத்தி எழுபத்தி ஒண்ணு அப்படின்னா கான்பிடென்டா இருந்திருப்பாங்கல்ல கண்டிப்பா எனக்கு வந்திருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது தான்ப்பா நீ பண்ணிருக்க அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் புரிஞ்சுக்குவாங்க அவர் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டாரு இதே வேறவங்க ஃப்ரெண்டு அப்படின்னா இப்படிதான்ப்பா நீ சொல்லுவ உனக்கு மார்க் நீ நூத்தி தான் எழுதியிருப்ப நூத்தி எழுபதுன்னு இப்ப பொய் சொல்லுவ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க எல்லாருமே அப்படி பொய் சொல்லி என்ன வந்துட போகுது சொல்லுங்க அப்படி சொன்னவங்களுக்காக பொய் சொன்னவங்களுக்காக கொடுத்துட போறாங்களா இப்படி போன தடவை ராமேஸ்வரம் கீழக்கரை அந்த சம்பவங்கள்ல முறைகேடுல ஈடுபட்டவங்களை டிஎன்பிசி கண்டுபிடிச்சாங்களோ சோ அதே மாதிரி இதுலயும் யாரெல்லாம் முறைகேடுல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத டிஎன்பிசி நினைத்தால் கண்டிப்பாக எடுக்கலாம் நீங்க போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா எப்போனா பாத்தீங்கன்னா ஏன் ரீ எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு சென்டர் தான் இப்போ முறைகேடுல ஈடுபட்டாங்க சரிங்களா அதனால அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்களை கலை அடிச்சிட்டாங்க பட் இதே மாதிரி இப்ப மெஷின் கோளாறு அப்படின்றது எல்லாம் புதுசா மெஷின் கோளாறு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் நீங்க ஏதாவது ஒன்று ஒரு வேண்டமா எடுத்து நீங்க நிறைய இடத்துல செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அதிகமாக இந்த மாதிரி எனக்கு மதிப்பெண்கள் குறைந்து கூடுது அப்படின்னு வர்றவங்களை வந்து இப்ப பொது வழியில் ஒரு இது கொடுங்க அந்த கொடுத்து அவங்கள மட்டும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும்ல அப்படி பண்ணீங்கன்னா அப்ப ரீஅவாலுவேஷன் பண்ணலாம்ல அப்ப சில பேர் எடுத்த மதிப்பெண்கள் இவங்க எடுத்தது இதுக்குதானா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட்ல போட்டாங்க எனக்கு தெரியலை யார் இந்த செகண்ட் ரேங்க் எழுதுனவங்க மற்றவங்க மதிப்பெண்லாம் நார்மலாக ஒரு மதிப்பெண்கள் எடுத்தாங்க அப்படின்னா வெளியே போடுவாங்க ஸோ ஒருவேளை இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதுக்காக மதிப்பெண்களை போடுறது இல்லையா அவங்க எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியலை டிரான்ஸ்பரன்சி இல்லை எல்லாரோட மதிப்பெண்கள் இதுதான் அப்படிங்கிறதுல வெளியிடுறதுல என்ன பிரச்சனை போனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ஃபைனல் முடிஞ்ச உடனே எல்லாமே வெளியிட்டாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் எலெக்ஷன் எஸ்ஐ எலெக்ஷனுக்குலாம் அப்படியே அவங்களோட கேட்டகரி பேர் எல்லாமே வெளியிட்டாங்க குரூப் பொண்ணு கூட அட்ரஸோடு வெளியிட்டாங்க அதனால இந்த வயித்தெறிச்சல்னு சொல்லுவாங்கல்ல யாரோட உண்மையான வயித்தெறிச்சல் அப்படிங்கிறது இப்படி ஒரு கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கொதித்து எழுந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உண்மையிலேயே நல்லா பண்ணி எந்த மிஸ்டேக்ஸ் அவங்க சொல்றாங்க சார் நான் எவ்வளவு எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் சரிங்களா எப்படி சார் நான் வந்து ஒரு அன்பிட் ஃபார் எவாலுஷன் அளவுக்கு நான் என்னத்த மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் நான் அன்பிட் ஃபார் எவாலுஷன் என்னென்ன எதனால எதெல்லாம் பண்ணுனீங்க அப்படிங்கிறதையாவது சொல்லணும்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க சோ தமிழக அரசும் இதில் தலையிட்டு அதிகாரிகள் தலையிட்டு இது என்ன என்ன நடந்தது என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சரி என்னால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த கம்யூனல் ரேங்கிங் அதெல்லாம் போட போட்டேன் ஒரே போட்டுகிட்டு இருக்கும்போதே ஒரே கடுப்பாக இருந்தது என்னடா இது நம்ம கம்யூனல் ரேங்கிங் இதெல்லாம் இருக்கோம் அந்த அளவுக்கு வந்து உண்மையிலே கரெக்டாக இருந்ததா இருந்தாலும் தேர்வர்கள் கேட்குறாங்களே போடணும் நாளைக்கு அனுப்புகிறேங்க சாரி நன்றி